கடற்கரைக்கு காத்து வாங்க போலாமான்னு நினைக்கிற மனிதர்கள் மத்தியில சொந்தமா ஒரு தங்க கடற்கரையை வாங்கலாமான்னு ஒருத்தர் யோசிச்சார்னா அவருடைய பேர் தான் விஜிபி. இந்த மூன்று இடத்து மந்திரத்துக்கு பின்னாடி, பல்லாயிரம் கோடி சொத்துக்கு பின்னாடி என்னென்ன வழிகள் அவங்க போனாங்க, இவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்னென்ன, எல்லோருக்கும் புரியும்படி தெள்ள தெளிவா சுருக்கமா விஜிபி அவர்களினுடைய சாகச வரலாற்றை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட். முதல்ல ஒரு நினைவூட்டல், ராஜ்மோகனுடைய எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் உங்க வீட்டு பிள்ளை. ஒவ்வொரு உறவு குறித்தும் பேசுற நண்பர்களை குறித்து பேசிய லேட்டஸ்ட் ஷோ, ஷோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாம். 1932 இந்தியா எப்படி இருந்தது? இப்ப இருக்கிற மாதிரி டெபினட்டா இல்ல, அடிமைப்பட்டு கிடந்தது. திசை எங்கும் வறுமை, ஜீரோ ஸ்கோப்னு சொல்லுவோமே, அப்படி எதுவுமே செய்ய முடியாம ஒரு மாதிரி இருண்டு போயிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல திருநெல்வேலி மாவட்டத்துல வள்ளியூரையும் தாண்டி ஒரு கிராமம் அழகாபுரம், அந்த ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு குழந்தை பிறந்தது. பிறந்த குழந்தைய சீராட்டி பாலூட்டி வளர்த்தார்கள் அந்த பெற்றோர்கள். ஆனா 12 வயதுல அந்த குழந்தை தன்னுடைய வீட்டை விட்டு ஊரை விட்டு மெட்ராஸுக்கு ஓடி போயிட்டார். அப்படி ஓடி வந்த மனிதரின் பெயர் தான் பன்னீர்தாஸ். 12 வயசு, நான் இப்ப யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு ஒரு 12 வயசு குழந்தை வந்து 5th அல்லது 6th படிக்குமா, அந்த வயசுல சென்னைக்கு ஓடி வந்து கிடைச்ச எல்லா வேலையும் செய்யறாரு. மளிகை கடையில வேலை செய்யறாரு, டீ கடையில வேலை செய்யறாரு, எல்லா வேலையும் செய்யறாரு. அந்த வெறும் 12 வயது சிறுவன் காலனா அரையனா என்று ஒவ்வொரு ஒத்த பைசாவா காசு சேர்த்து சொந்தமாக ஒரு வெத்தலை பாக்கு கடப்புறார், சொந்தமாக ஒரு டீ கடை ஆரம்பிக்கிறார். இதுல நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் என்ன தெரியுமா? டீ கடைக்கு டீ குடிக்க வர்றவங்க சில பேர் டீ குடிக்க மாட்டாங்க, ஆனா அவங்களுக்கு வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் இருக்கும். வெத்தலை பாக்கு கடைக்கு வராத சில பேர் அவங்களுக்கு டீ குடிக்கிற பழக்கம் இருக்கும். விஜிபி அவர்கள் கத்துத்தர முதல் பாடம் என்ன தெரியுமா? என்னுடைய பிசினஸ்ல நல்ல சர்வீஸ் ப்ரொவைடரும் நானதா இருக்கணும், என்னுடைய காம்படிட்டராகவும் நானா மட்டும்தான் இருக்க வேண்டும், காம்படிஷன் வெளில இருக்க கூடாது, நானா தான் இருக்கணுங்கிற முதல் படத்தை அவர் கத்துக்கிறார். ரெண்டாவது விஷயம், அவருடைய வெத்தலை பாக்கு கடையில அந்த ஒரு அமைப்பு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அப்படியே அழகா சுத்தி வெத்தலையா அடுக்கி வச்சிருக்கோம், தண்ணி தெளிச்சிருப்பாங்க, அங்க கடையில இருக்கவங்களும் வெத்தலை பாக்கு விட்டுருப்பாங்க. அப்படியே நறுமணம் கமழ கிட்டத்தட்ட ஒரு காய்கறி கடை மாதிரி தானே இருக்கும். அதுல ஒரு புதுமையை கொண்டு வர்றாரு விஜிபி. சிவகாசியில போய் கேலண்டர்ஸ் மொத்தமா வாங்கிட்டு வந்து வெத்தலை பாக்கு கடையில கேலண்டர் விற்கும் ஒரு புதிய பழக்கத்தை உருவாக்கியவர் அவர் தான். விஜிபி கத்துத்தர ரெண்டாவது படம் என்ன தெரியுமா? எல்லோரும் செய்யக்கூடிய வேலையை அப்படியே செய்யாம அதுல ஏதாவது ஒரு புதுமையை செய்தால்தான் இந்த உலகம் நம்மை திரும்பி பார்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வெத்தலை பாக்கு கடையில கேலண்டர். மூணாவது விஷயம், தனது சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய குடும்பத்தார் அத்தனை பேருமே சென்னைக்கு வர வைக்கிறாரு. வாங்கப்பா, நான் கடை திறந்திருக்கேன், வந்து பாத்துக்கங்க, சினிமாவை எடுத்துக்கங்க, ஆயிரத்து டஸ்டன் வச்சுக்கோங்க. ஒரு டைரக்டர்னா 15 அஸ்டன்ட் டைரக்டர், சரி அவருக்கு வேலை போல அதிகம். ஒரு நடிகர்னா முடிக்கு ஒரு அஸ்டன்ட், துணிக்கு ஒரு அஸ்டன்ட், முகத்துக்கு ஒரு அஸ்டன்ட். ஆனா வெள்ளக்காரனா பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் அவனே செய்வான், வண்டி ஓட்டுறதுலருந்து வீட்டுல பிளம்பிங்ல இருந்து எல்லா வேலையும் அவனே செய்வான். அதே போல இந்த நாட்டில் ஒரு சின்ன பிசினஸ் டெவலப் ஆயிட்டோன்னு நிறைய வேலைக்காரங்களை வச்சுக்கிட்டு வேலைக்காரர்களை நாங்கள் குடும்பத்தை போல பார்த்துக் கொள்வோம்பாங்க. ஆனால் விஜிபி கத்துத்தர மூன்றாவது பாடம், உன் குடும்பத்தை வைத்து நீ வேலை வாங்க. இன்னைக்கு வானத்தை போல ஆனந்தம், இன்னைக்கு தொலைக்காட்சி தொடர்கள், எல்லாத்துக்கும் ஆரம்ப விதை எது தெரியுமா? அண்ணன் தம்பி சேர்ந்து ஒரு தொழில பாக்குறது, வீட்டில் இருக்க எல்லோரும் சேர்ந்து கூட்டு குடும்பம் வாழ்றது, அந்த விதை போட்டது விஜி பன்னீர்தாஸ் அவர்கள். நான்காவது பாடம் விஜிபி கத்துறது என்ன தெரியுமா? வெறும் வெத்தலை பாக்கு கடை, கேலண்டர், டீ கடை, அதோட அவர் ஓஞ்சு போல, வெறும் சொந்தக்காரங்களை கூட்டு வந்து கடையில் நிறுத்தி அதோட அவர் திருப்தி அடையல. ஏதாவது புதுசா பண்ணுங்கிறதுக்காக அனசோனியா கடிகாரம், அதாவது எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டா இரவு நேரத்தில் கூட வெளிச்சம் வீசக்கூடிய இந்த ரேடியம் வாட்ச்னு சொல்லுவாங்க, அதை போன்ற கடிகாரத்தை வாங்கி விற்க தொடங்குகிறார். எப்ப வெத்தலை பாக்கு கிடைக்கும் டீ கிடைக்கும் அனசோனியா வாட்சுக்கு என்ன தொடர்பு? அங்கதான் நான்காவது படம் இருக்கு. எப்போதும் மார்க்கெட்ல ஒன் ஸ்டெப் அஹெட் ஆஃப் டைம் வாங்க, அடுத்து என்ன வரும், லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன, அதை நோக்கி நீ டிராவல் பண்ணினாதான் நீ ஒரு சிறந்த வியாபாரி. எனவே அந்த காலத்துல திரும்பிய திசையில அங்கங்க மூளைக்கு மூளை வந்து மணி கொண்டு இருக்கும், ஊரை வந்து அடையாளம் சொல்லுவாங்க, அந்த மணிக்கூடு கிட்ட வந்துருங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட காலத்திலையும் எல்லாரும் வாட்ச் விரும்புவாங்கன்னு அனசோனியா வாட்சை வாங்கி விற்க ஆரம்பித்தார். சோ எப்போதும் நீங்கள் அடுத்து என்ன, ஒன் ஸ்டெப் அஹெட் ஆஃப் டைம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான்காவது படம் பிஜேபி கத்துறது. அவர் அந்த வாட்சை வாங்கி வித்தப்ப 1950கள் காலகட்டத்துல கிட்டத்தட்ட 16-18 ரூபா அந்த வாட்ச். இவ்வளவு காசு போட்டு யாரே அந்த வாட்சை வாங்குவாங்கன்னு அவர் ஃபுல்லா டிமோட்டிவேட் பண்றாங்க. வாட்ச் வாங்கி வச்சு அந்த ஸ்டாக் அப்படியே இருக்கு, இவருக்கு என்ன பண்றதுன்னு ஒரே யோசனை. அப்போதுதான் அவருடைய சிந்தனைகள் அந்த ஐந்தாவது படம் நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் உதித்தது. 1 ரூபா கொடுங்க வாட்ச் எடுத்துட்டு போங்க, மாசா மாசம் அது மாதிரி ஒவ்வொரு ரூபாயா கொடுங்க,
ஒன்றரை வருஷத்துல இந்த வாட்ச் உங்களுக்கு சொந்தமாயிடும், என்னுடைய காசு எனக்கு வந்துடும், இது கெட்டு போற பொருள் கிடையாது, எடுத்துட்டு போங்க. எளிய மாத தவணை முறை என்ற ஒரு சிஸ்டத்தை இந்த தமிழ்நாட்டுக்கு உலகத்துக்கு விதையாக அறிமுகப்படுத்திய மிகப்பெரிய சிந்தனை பன்னீர்தாஸ் அவர்களினுடைய சிந்தனையில் இருந்தது அது அப்போதுதான். அதோட அவர் நிறுத்திடல. அப்பெல்லாம் இந்த குலுக்கல் முறையில பரிசுகள் கொடுக்கறது ரொம்ப ஃபேமஸ். தாமரை குறுக்கெழுத்து போட்டி அப்பெல்லாம் பேப்பர்ல வரும், அந்த கூப்பன்லாம் வாங்குவாங்க, அதை வாங்கி எழுதி போட்டோம்னா 1000 பேர் கலந்துக்குவாங்க காசு கொடுத்து, அதுல ஒரு 3 பேருக்கு பரிசு கிடைக்கும். இவர் என்ன பண்றாரு, அந்த கூப்பன்ஸையும் வாங்கி தன்னுடைய கடைகளில் விற்க ஆரம்பிக்கிறார். அவர் நமக்கு கத்துத்தர அந்த 5வது முக்கியமான பாடம் என்ன தெரியுமா, ஒரு கூப்பன் 1 ரூபாய் கூப்பன் ஒண்ணு வித்தா 25 பைசா லாபம். நீ பொருளை உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. யாரோ சிறந்த ஒரு உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பொருளை வாங்கி அதை மடைமாற்றி விட்டு ஆன் டேபிள் அதை நீ வந்து ப்ராசஸ்ல அப்படி பாஸ் பண்ணி விட்டீங்கன்னா உனக்கு கிடைக்கக்கூடிய கமிஷன் ரொம்ப அதிகம், அதுக்கு நீ போட வேண்டிய எஃபர்ட் ரொம்ப கம்மி. இந்த படத்தையும் கற்றுக் கொடுத்துரு அவர் தான். யோசிச்சு பாருங்க, எத்தனை பிசினஸ் எம்பையர்கள் அவங்க பொருளை உற்பத்தி பண்ண மாட்டாங்க, அப்படி அசம்பிள் பண்ணி வித்து அதுல ஒரு பெரிய கோடீஸ்வரர்களா சம்பாதிச்சிருப்பாங்க. அது அவருடைய வீட்டை விட்டு ஓடி வந்த அந்த ஒரு பள்ளிக்கூட படிப்பை பாதையில் நிறுத்திய அந்த இளைஞனினுடைய இதயத்தில் இருந்து சிந்தனையில் இருந்து வந்த சிந்தனை தான். 6வது படம் என்ன தெரியுமா, வர்ற தடைகள் சோதனைகள் இதெல்லாம் பார்த்து தயங்கி நிக்கிறது கிடையாது. இந்த குலுக்கல் கூப்பன் இந்த இந்த சீட்டு நடத்துறது இதெல்லாம் ஒரு பீரியட்ல தமிழ்நாடு அரசு தடை பண்ணுது. இவர் வந்து மனசுடைஞ்சு போயிடலாம், ஐயோ அந்த கூப்பன்ஸ் நம்ம நிறைய செல் பண்ணுமே, தடை போட்டாங்கன்னு ஒரு மனசுடைஞ்சு போடல. அதுக்கு பதிலாக என்ன தெரியுமா பண்றாரு அவரு, என் கடைக்கு கஸ்டமர்ஸ் வர்றது இருக்கட்டும், நான் கஸ்டமர்ஸ் நோக்கி பாக்குறேன்னு வேன் எடுத்துக்கிட்டு எல்லா பொருட்களையும் வேன்ல ஏத்திக்கிட்டு வீதி வீதியா போய் வீடு வீடா போய் அங்க மிக்சி ஃபேன்னு கடையை வீதிகளுக்கு கொண்டு போய் எல்லாரும் கடைக்கு வந்து வீட்டுல இருந்து கடைக்கு வருவாங்க, ஆனா இவர் கடையை வீடுகளுக்கு கொண்டு போறாரு. போய் அந்த அந்த வேன் அப்படியே ஓபன் பண்ணி விரிச்சு வச்சு அங்க டிஸ்பிளே பண்ணி அப்படி ஒரு ஒரு விஷயத்த பண்ணாரு. அந்த 6வது படம் என்ன தெரியுமா, கஸ்டமர்ஸ் உங்களை நோக்கி வரணும் அவசியம் கிடையாது, நீங்கள் கஸ்டமர்ஸை நோக்கி செல்ல எப்போதும் தயாராக இருக்கும். இப்படியே ஒவ்வொரு விஷயத்தையா கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஃபேன் வேணுமா எடுத்துக்கங்க, 2 ரூபா கட்டினா போதும், 3 ரூபா கட்டினா போதும், எளிய மாத தவணை நீங்க வந்து இஎம்ஐல கட்டிக்கலாம் எல்லாம் சொல்லிட்டே இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு ஒரு முக்கியமான விஷயம் வருது. என்னன்னா மர்ஃபி ரேடியோவை நம்ம எப்படியா விற்கணும், அந்த காலத்துல பெரிய ஸ்டேட்டஸ் சிம்பிள். இப்ப இந்த இப்ப எல்லாம் நிறைய இருக்கு லக்ஸரி கார் பிஎம்டபிள்யூ பென்ஸ்வான்னு வச்சுக்கலாம், பெரிய ஸ்டேட்டஸ் சிம்பிள், மெத்த பிடித்த மேதாவிகள் பணக்காரங்க தான் வாங்குவாங்க. அதை வாங்கி வித்தோம்னா நமக்கு ஒரு நல்ல ரெகக்னேஷன் பிராண்ட் வேல்யூ ஏறுங்கிறதுக்காக அப்ப இப்ராஹிம் கோல போயிட்டு சுலைமான் சேட்டை கேட்கிறார், சார் எனக்கு டீலர்ஷிப் தாங்க. அவரை உள்ளே விடவில்லை, வெளியே போன அனுப்பிட்டாங்க. விஜிபி அவர்கள் சரி பரவாயில்ல நான் டீலர்ஷிப்லாம் வேண்டாம், எனக்கு ஒரு 4 ரேடியோ தாங்கன்னு காசு தூக்கி போட அப்படி 4 ரேடியோ வாங்கிட்டு வந்து தன்னுடைய கடையில வைக்கிறாரு. அதே மர்ஃபி ரேடியோவை அவருக்கு பிடித்த அதே இஎம்ஐ ஸ்கீம்ல 2 ரூபா 3 ரூபா வாங்கிட்டு விற்கிறார். அடுத்த நாள் வந்து யாராவது கேட்டாங்க உங்களுக்கு என்ன மாதிரி ரேடியோ வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு ஒவ்வொரு நாளும் போய் பஜாருக்கு போயிட்டு அவர்கள் கேட்ட ஒவ்வொரு ரேடியோ வாங்கிட்டு வந்து விற்கிறார். 7வது முக்கியமான பாடத்தை இந்த இடத்துல தான் நம்ம கத்துக்கணும். பிஜேபி கிட்ட இருந்து என்ன தெரியுமா, உனக்கான அங்கீகாரத்தை தேடாதே உருவாக்கு. அசந்து போனாங்க இப்ராஹிம் கோல்ல சுலைமான் சேட்டு, என்னப்பா இவ்வளவு வெறித்தனமா ஒருத்தர் வியாபாரம் பண்றாருன்னு. அவர் யார வந்து உள்ள விட மாட்டோம்னு சொன்னாங்களையோ அவரையே தமிழ்நாட்டுக்கு சப்டீலரா ஆர்டர் போட்டு கையில கொடுத்தாங்க. மர்ஃபி ரேடியோக்கு பிஜேபி தான் சப்டீலர். இப்படி தனக்கு வந்த எல்லா சோதனைகளையும் சாதனையாக்கி எந்த இடத்துலயும் தயங்க நிக்காம ஒரு வாய்ப்பு வேணும்னா அங்கீகாரம் வேணும்னா அதை தேடிக்கிட்டே இல்லாம உருவாக்கி கட்டிய ஒரு மா மனிதர் தான் பிஜே பன்னீர்தாஸ் அவர்கள். அவரோட வாழ்க்கையில் இன்னும் 3 முக்கியமான பாடம் இருக்கு. அந்த 8வது லெசன் என்ன தெரியுமா, கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துவது. ஒரு வெத்தலாப்பாக்கு கடை டீ கடை கேலண்டர் போட்டாரு, குலுக்கல் முறையில் இந்த கூப்பன்ஸ் வித்தாரு, இஎம்ஐ கொண்டு வந்தாரு, லைஃப் இஸ் குட். இதுக்கு மேல வேற என்ன வேணும், மர்ஃபி ரேடியோ வைக்கிறாரு, அன்சோனியா வாட்சஸ் வைக்கிறாரு, இதுக்கு மேல என்ன வேணும். பட் அவரிடம் ஒரு வாய்ப்பு வந்தது. சைதாப்பேட்டையில ஒரு பெரிய லேண்டு விற்கணும், நீங்க வித்து தரீங்களா, எனக்கு ஆல்ரெடி 1008 தொழில் இருக்கு, நான் ஏன் ரியல் எஸ்டேட் பண்ணணும்னு அவர் நினைக்கல. தி 8th லெசன் ஃப்ரம் பிஜேபி, தனக்கு வந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துவது. சைதாப்பேட்டை லேண்டு மொத்தத்தையும் வாங்கி பிளாட் போட்டு வித்தாரு, ஹியூஜ் சக்சஸ். எப்படி அவ்வளவு பெரிய லேண்ட் அவரால் விற்க முடிந்தது, தனது கடைக்கு வந்த வாடிக்கையாளர்கள் ஃபேன் வாங்குறவங்க ஃபேனுக்கான கஸ்டமர், மிக்சி வாங்குறவங்க மிக்சிக்கான கஸ்டமர் என்று மட்டும் அவர் நினைக்கல. அவங்க பிஜேபியினுடைய கஸ்டமர், அவங்க கிட்ட பேசினார், உட்காந்து பேசினாரு, ஃபேன் வாங்கினீங்க மிக்சி வாங்கினீங்க, நீங்க நினைச்சா சொந்தமா லேண்டு வாங்கலாம், சைதாப்பேட்டையில லேண்ட் இருக்கு, ஐயோ அவ்வளவு பெரிய காசு கட்ட முடியல கஷ்டப்பட வேணாம், ஃபேனை எப்படி வாங்கினீங்களோ மிக்சி எப்படி வாங்கினீங்களோ இந்த லேண்டையும் அப்படி வாங்க முடியும்னு பிளாட்டை இஎம்ஐல வித்தாரு. ப்ராஜெக்ட் ஹியூஜ் சக்சஸ். அந்த 8th லெசனை தான், கிடைத்த வாய்ப்பை எல்லாம் சரியாக பயன்படுத்துவது. அவர் சைதாப்பேட்டையில் ஆரம்பிச்சு வேளச்சேரியில் அதே மாதிரி வந்தது. அன்னைக்கு வேளச்சேரிங்கிறது ஒரு குக்கிராமம், அப்போ அந்த வேளச்சேரி லேண்டையும் வாங்கி அதை சரியா டெவலப் பண்ணி அதையும் ப்ரொமோட் பண்ணி வித்தாரு. 9வது லெசன், அவர்
மயிலாப்பூரை சேர்ந்த ஒரு லேடி வந்து ஈசிஆர்ல ஒரு லேண்ட் வருது, கிட்டத்தட்ட 110 acres ஆல்மோஸ்ட். அந்த லேண்டை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியலனு கிட்டத்தட்ட கம்பல் பண்ணி விஜிபி கிட்ட அந்த அம்மா வித்துட்டாங்க. இவர் வாங்கி வச்சிருந்தாரு அந்த 9வது லெசன் இப்பதான் வருது. வேலைச்சேரிய கிராமம்னா அந்த காலத்துல ஈசிஆர் யோசிச்சு பாருங்க, அது ஒரு பொட்டல் காடு, எப்பயாவது போய் ஷூட்டிங் வேணா எடுப்பாங்க. கிராமத்து படங்கள் வேணா அந்த பக்கம் போடுவாங்க, வேற ஒரு சரியான ப்ராப்பர் டிரான்ஸ்போர்ட் கூட கிடையாது. அப்படி வாங்கி போட்ட அந்த ஒரு லேண்டை வச்சு எப்போதுமே வாழ்க்கையில பயனற்ற விஷயம்னு ஒரு விஷயம் கூட கிடையாது. ஒரு சின்ன குத்துவிசு கூட எனக்காவது ஒரு நாள் எதையாவது அப்படி குத்தி எடுக்கிறதுக்கு முள்ளு குத்திச்சுன்னா அதை ரிமூவ் பண்றதுக்கு உதவும். ஒரு சின்ன ஒரு தீப்பிட்டி கூட இருட்டு நேரத்தை ஒரு மெழுகுவத்தியை பத்த வைக்க அவசியமானதா மாறிவிடும். அதே போல எப்போதும் வாங்கி போட்ட அந்த ஒரு லேண்ட், உலகம் முற்று சுற்றி வந்த அந்த ஒரு பயணம், தன்னுடைய அசாத்தியமான உழைப்பு, அதன் மூலமாக யாரும் யோசிக்காத ஒரு விஷயத்தை அவர் யோசிச்சாரு. தமிழ்நாட்டில் மெரினா கடற்கரை இருக்கு, கோவளம் கடற்கரை இருக்கு, கன்னியாகுமரி வரைக்கும் அழகான நெய்தல் நில மக்களினுடைய அழகான கடற்கரை இருக்கு. முதல் முறையா விஜிபி தங்க கடற்கரைன்னு ஒன்று உருவாக்குறார். விஜிபி யூனிவர்சல் கிங்டம் என்ற ஒரு மிகப்பெரிய பொழுதுபோக்கு பூங்கா தற்போது வரை அது இயங்கிக்கிட்டே இருக்கு. இந்த தமிழ்நாட்டு தமிழர்களினுடைய முதல் மிகப்பெரிய கேளுக்கை பூங்கனா அது விஜிபியுடைய அந்த ஒரு ஒண்டர்லேண்டு தான். உண்மையிலே ஒரு யூனிவர்சல் கிங்டம் அது, அமேசிங்கான ஒரு ஒண்டர்லேண்ட் அது. அவருடைய 9th lesson வாழ்க்கையில பயனில்லாத விஷயம் ஒண்ணு கூட கிடையாது. எப்பவோ வாங்கி போற ஒரு லேண்டு எப்ப வேணா மிகப்பெரிய அசட்டா மாறும் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணமாக அவர் மாறி இருக்கிறார். இன்று அவருடைய வாழ்க்கையில இறுதியா நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய லெசன் இருக்கு. அவரு அவருடைய மிகப்பெரிய குடும்பம்ன்றது வந்து மிகப்பெரிய சாம்ராஜ்யமா அது மாறி இருக்கு. அவ்வளவும் செய்த பிறகும் அவர் என்ன தெரியுமா பண்றாரு, அவருக்கு மனசுல வந்து இந்த முழு திருப்தி வரல, அதனால ஆன்மீகத்திலையும் ஈடுபட்டு ஆன்மீகத்திற்காகவும் மிகப்பெரிய சேவைகள் செய்தாரு, நிறைய சேரிட்டி எல்லாம் பண்ணாரு. நீங்க வாழ்க்கையில பினான்சியலி மானிட்டரைசேஷன் மூலமாக அல்லது ஒரு மானிட்டரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் நீங்க நிறைய அச்சீவ் பண்ணலாம், ஆனா உண்மையான திருப்தி வேணும்னா அது உங்களுடைய பணக்குவிப்பில் மட்டும் கிடையாது, சமூக சேவையும் காரணமாக இருக்கணும். இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா தமிழ்ச்சங்கத்தையும் பாத்தீங்கன்னா விஜிபி அவர்களினுடைய நேரடி பொருள் உதவியோ அல்லது ஒரு மறைமுகமான ஒரு மிகப்பெரிய உதவியோ இருக்கும். அது தமிழ்ச்சங்கமாக இருக்கட்டும், அல்லது இறைப்பணியாக இருக்கட்டும், அல்லது ஏதோ ஒரு ரோட்டரி சங்கமா இருக்கட்டும், லயன்ஸ் கிளப்பா இருக்கட்டும், எல்லாத்துலயும் அவங்க ஒரு மிகப்பெரிய சாரிட்டி பண்றவங்களா இருப்பாங்க. இதை எல்லாம் சேர்த்துதான் அந்த மூன்றெடுத்து மந்திரம் இன்று நிமிர்ந்து நிற்கிறது. இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கும் ஏதோ ஒரு பிசினஸ் ஐடியா இருக்கலாம், ஆல்ரெடி பிசினஸ் பண்றவங்களா இருக்கலாம், அல்லது நீங்க ஒரு ஆபீஸ்க்கு போகலாம், படிக்கிறவங்க யாராவது இருக்கலாம், பட் விஜிபி வாழ்க்கையில் இருந்து இந்த 10 படங்களையும் கற்றறிந்து அதை மனசுல நிறுத்துங்க. என்றாவது ஒரு நாள் இந்த உலகத்துல நம்ம ஜெயிப்போம் நம்புங்க. அந்த ஒரு நாள் எப்போது வேண்டுமானால் வரும், அதற்காக கடினப்பட்டு உடையுங்க. இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் அத்துணை நண்பர்களுக்கும் நலன் விரும்பிகளுக்கும் குடும்பத்திற்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. வேற எந்த விஷயத்தை பத்தி பேசலாம் கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். ராஜ்மோகனின் வணக்கம்.